என் பேர் பரஞ்சோதி. நான் உதவு நண்பர்கள் தொண்டு நிறுவனத்தில் கலமையாளராக இருக்கேன். எங்கள் உதவு நண்பர்கள் தொண்டு நிறுவனம் இயக்குனர் டாக்டர் சியாமாரமணி அவங்க ஒத்துழைப்பில் வந்து இந்த காமேஸ்வரம் கிராமத்தில் தண்ணீர் பந்தல் என்கிற இடத்துல இந்த பஸ் ஸ்டாப்பை வந்து 4வது முறையாக புதுப்பிச்சிருக்கோம். இதுக்கு முக்கியமாக வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது பவர்டெக்குங்கிற இந்த நிறுவனம். பவர்டெக்குங்கிற நிறுவனமும் உதவு நண்பக தொண்டு நிறுவனமும் சேர்ந்து இந்த பஸ் ஸ்டாப்பை வந்து புதுப்பிச்சிருக்கோம். இதில் வந்து இந்த பஸ் ஸ்டாப்பை பொறுத்தவரைக்கும் இது 4வது முறையாக வந்து இந்த பஸ் ஸ்டாப்பை நாங்கள் புதுப்பிக்கிறோம். இதில் என்னென்ன ஒரு புதுமை என்னென்னா, இங்கே வந்து நாங்கள் வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து பெயிண்ட்லாம் வந்து தரமான பெயிண்ட்டை வந்து நாங்கள் பயன்படுத்திகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாப் உள்ளே வந்து அவசர உதவி எண்கள் எழுதியிருக்கோம். காவல்துறை தீ போன்ற உதவி எண்கள்லாம் எழுதியிருக்கோம், பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த பஸ் ஸ்டாப்பில் வரலாறு எப்போ நாங்கள் வந்து இந்த பெயிண்ட்டை அடிக்க ஆரம்பித்தோங்கிறத 2016 நாங்கள் வந்து புதுப்பிச்சிட்ருக்கோம். இதில் முதல் முதல்ல இது வந்து வனத்துறைங்கிறவங்க கட்டப்பட்டிருக்காங்க. அதுலேருந்து வந்து நாங்கள் ஃபின் நிறுவனம் மூலமாகவும் பல மாணவர்கள் மூலமும் இந்த பஸ் ஸ்டாப்பை வந்து 3 முறை முன்னாடி புதுப்பிச்சிருக்கோம். இப்போ வந்து மகளிர்களுக்கு வந்து ஒத்துழைப்பிலோட இந்த மகளிர் தினம் அன்றைக்கி இந்த பஸ் ஸ்டாப்பை நாங்கள் புதுப்பித்து இந்த படம்லாம் நாங்கள் வரைஞ்சிருக்கோம். பார்த்திங்கன்னா அவ்வளோ பெண்களோட ஒத்துழைப்போட இதெல்லாம் நல்ல அழகாக வரைஞ்சிருக்காங்க. அடுத்தது என்னென்னா, இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து இங்கே வர பஸ்ஸோட டைம் நாகப்பட்டினம் சொல்கிறதுக்கு இந்த பஸ்ஸோட டைம்லாம் நாங்கள் வந்து எழுதியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சுச்சாத்து குழுமா, அதாவது தூய்மை இந்தியா மூலமாக நாங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த பேருந்தை எப்படி குப்பை போடக்கூடாது, அசுத்தம் செய்யக்கூடாது, நோட்டீஸ் போட்டது, இந்த சுலோகமும் நாங்கள் வந்து இது எழுதியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப் வந்து பக்கத்தில் செல்ஃபி பாயிண்ட்டு, அதாவது இந்த பார்த்திங்கன்னா இது வந்து செல்ஃபி பாயிண்ட்டு. இது எப்படின்னா, இது வந்து இந்த வண்ணத்து பூச்சி பக்கத்தில் போகிறோம், நம்ம போய் இப்படி நின்னோம்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு இதுலேருந்து வந்து ஒரு நாங்கள் இந்த செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோம். என்ன உறுதிமொழின்னா, இந்த பஸ் ஸ்டாப் வந்து நாங்கள் சுத்தமாக வச்சுருக்கோம், நான் சுத்தம் செய்ய மாட்டேன், நோட்டீஸ் ஒட்ட மாட்டேங்கிற உறுதிமொழியை நாங்கள் வந்து உறுதி அளிக்கிறதுக்காக இந்த செல்ஃபி பாயிண்ட் வந்து இந்த போர்டு வச்சுருக்கோம். இதை பற்றி இதுமாரி நிறையா இதுமாதிரி 2 இடத்துல பண்ணி எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இதை பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து குப்பையை வந்து தெருவில் ரோட்டில் எல்லாம் போடக்கூடாதுன்னு ஒரு சுலோகம் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து கழிப்பறை வந்து கண்ட இடத்துல திறந்த வழியில் போகக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் திறந்த வழியில் நம்ம வந்து யூரின் போகக்கூடாது அப்படின்லாம் நாங்கள் வந்து இந்த சுலோகம்லாம் வரைஞ்சிருக்கோம். இது வந்து தூய்மை திட்டத்தில் மூலமாக இல்லைனாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாரி நாங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தி இந்த பஸ் ஸ்டாப்பை வந்து புதுமையான பஸ் ஸ்டாப்பாக நாங்கள் வந்து இதை புதுப்பிச்சிருக்கோம். இது வந்து மகளிர் தின அன்னைக்கு இந்த பஸ் ஸ்டாப்பை வந்து நாங்கள் வந்து திறந்து வச்சுருக்கோம். நன்றி, வணக்கம்.